Hi, hello friends. Hi, hello friends. We are happy that CSK has won, but at the same time, MI has done their level best. Mele or comeback by Nidhi changes the match score. அவர் மட்டும் புலாட எடுக்கல அப்படின்னா வேற லெவலில் போயிருக்கும். ஹர்திக் பாண்டியா அவுட் ஆகிட்டி மேட்சஸ் வில் பி இன் தேர் ஓன் ஹேண்ட்ஸ்னு சொல்லலாம். என் ஸ்கூல் என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸில் என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டில் நிறைய பேர் எம்ஏ ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ வி ஆர் நாட் ஹியர் டு ட்ரோல் எனி ஒன். ஸோ எம்ஐ போனோஸ் சாம்பியன்ஸ். நம்ம 2012 அப்புறம் அவங்க எந்த ஓப்பனிங் மேட்ச்மே ஜெயிக்கலன்னு நம்ம சொல்கிறோம், பட் 2012 அப்புறம் தான் அவங்க 4 தடவை சாம்பியன்ஸ் ஆனாங்க. அதை நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ வி ஹாவ் டு சப்போர்ட், ஏன்னா அவங்க பெரிய டீம். யூஏயில் 5 மேட்ச் தோக்குறாங்க லைனா, அதுக்கப்புறம் போய் இந்தியாவில் 8 மேட்ச் ஜெயிச்சாங்க லைனா, அதை நம்ம மறந்துடவே கூடாது. ஸோ தே கேன் கம் பேக் அட் எனி டைம், அட் எனி எக்ஸ்டென்ட், வேறு லெவலுக்கு எக்ஸ்டென்ட்க்கு வந்துடுவாங்க. ஸோ அதையும் நம்ம மறக்கக்கூடாது. ஸோ உண்மையிலே நல்ல மூவ் ரோஹித் சர்மாவோட மூவ் சௌரவ் திவாரியை கொண்டு வந்து உண்மையிலே நல்ல மூவ். அது பாராட்டத்தக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சாய்ஸ், ஒரு பிக்னு சொல்லலாம். அதாவது தோனியோட சாம் கரனை முன்னாடி கொண்டு வந்தது ஒரு நல்லது. தோனி சாம் கரனையும் தோனி பாய் வந்து சாம் கரனையும் சாவ்லாவை ஏன் பிக் பண்ணார்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க, பட் அதுக்கு ஆன்சர் நேற்று கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நேற்று ஒரு நாள் பெர்ஃபார்மன்ஸில் அவங்க ஏன் நாங்கள் சென்னை வந்து தோனி எங்களை வந்து பிக் பண்ணாருன்றதை ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ உண்மையிலே ஒரு நல்ல மேட்ச், சூப்பர்லி தே ஹவ் டன். பட் இப்போ அடுத்த மேட்ச்க்கு நம்ம மூவ் ஆகணும். ஸோ கிங்ஸ் 11 பஞ்சாப் வெர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ். உண்மையிலே தரமான டீம், ரெண்டு யங் கேப்டன்ஸ் ஆஃப் இந்தியன் டீம், சூப்பராக. நான் உண்மையிலே நான் போன ஃபஸ்ட் வீடியோலேயே ஃபஸ்ட்டு 1 மினிட்குள்ளேயே சொல்லியிருந்தேன், இந்த ரெண்டு டீமில் யாராவது ஜெயிச்சாங்கன்னா ஐ வில் பி மோர் ஹாப்பி திஸ் இயர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் சென்னை சூப்பர் கிங்ஸோட ஃபேன் தான். நான் ப்ரிடிக்ட் பண்ணுறது சென்னைக்கு அப்புறம் எனக்கு யார் வரணும்னா இந்த ரெண்டு டீம் வந்தால் ஐ வில் பி ஹாப்பி. ஏன்னா யங்ஸ்டர்ஸ் உள்ள டீம், அதுவும் டெல்லியில் ஃபுல் அண்ட் ஃபுல் டிபெண்ட் ஆன் இந்தியன் பிளேயர்ஸ் தான். பெரிய ஃபாரின் பிளேயர்ஸ் சொல்லக்கூடிய பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே அந்தளவுக்கு இல்லை. ஹெயிட் மேர் இருக்கார், அப்புறம் வந்து ரபாடா இருக்காங்க, கீமோபால் இருக்கார். ஸோ இவங்கெல்லாம் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களான எனக்கு தெரியல. பட் அதே சமயம் இஷாந்த் சர்மா ஆகட்டும், ரஹானே, ரவிச்சந்திர அஸ்மின், அமித் மிஷ்ரா ஆகட்டும், பிரித்யூஷா, ஷிகர் தவான், ஸ்ரேயஸ் ஐயர், ரிஷத் பண்ட், அக்சர் பட்டேல். ஸோ என்ன லைன் அப் பாருங்க, இந்தியன் பிளேயர்ஸ் எத்தனை பிளேயர்ஸை சொல்றது, அப்பா வேற லெவலில் நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் வச்சிருக்காங்க. சூப்பராக இருக்கு அவங்க லைன் அப், தரமாக இருக்கு இந்தியன் பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும். அவங்க ஃபாரின் பிளேயர்ஸ்க்கு தான் எப்படி ரீப்ளேஸ் பண்ணி எப்படி கண்டு வருவாங்க தெரியல. அலெக்ஸ் கேரி இருக்காரு. ஸோ லெட்டஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். ஒரு நல்ல இந்தியன் பிளேயர்ஸ் உள்ள லைன் அப் உள்ள ஒரு டீம் அப்படின்னு பார்த்தோம்னா அது டெல்லி கேபிட்டல்ஸ் தான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பஞ்சாப். பஞ்சாப் உண்மையிலே வந்து ஒரு யங் கேப்டன், யங் மைண்ட், கே எல் ராகுலோட கேப்டன்ஷிப் வேற லெவலில் இருக்க போது. இந்த வருஷம் நம்ம அதை லைவாக பார்க்க போகிறோம். நிறைய லெஜெண்ட்ஸ் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க, இதை நான் அடிக்கடி சொல்கிறேன். உண்மையிலே வந்து பார்க்க போகிறோம், த பெஸ்ட்டாக இருக்க போகுது கே எல் ராகுலோட பர்ஃபார்மன்ஸ். கே எல் ராகுல் டீமை பொறுத்த வரைக்கும் ஃபாரின் பிளேயர்ஸ் யாரை பிளேஸ் கொண்டு வருவாங்க, ஃபோர் பிளேயர், அந்த ஃபோர் நம்பர் ஆஃப் பிளேயர்ஸில் யார் யாரை கொண்டு வருவாங்கன்னு தெரியல. ஏன்னா வந்து நிக்கோலஸ் பூரான் இருக்கார், இவர் கிளென் மேக்ஸ்வெல் இருக்கார், 2014 யூஏல பெஸ்ட்டாக பண்ணக்கூடிய பேட்ஸ்மேன். பட் 6 வருஷம் ஆச்சு, என்ன அந்த அளவுக்கான ஃபார்ம் இப்போ இல்லை, பண்ணுவாரான்னு தெரியல. கிறிஸ் கெயில் இருக்கார், அடிச்சு நொறுக்கக்கூடிய பிளேயர், ஓப்பனர். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய குவாட்ரல் இருக்காரு, ஜார்டன் இருக்காரு. ஸோ வாட் கைண்ட் ஆஃப் பிளேயர்ஸ் வில் தே பிரிங், முஜிபுர் ரஹ்மான் இருக்காங்க. ஸோ எந்த மாதிரி பிளேயர்ஸ் அவங்க கொண்டு வருவாங்க இந்த லெவனில் அப்படின்றது தெரியல. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். இதுலேயும் நல்லா இந்தியன் பிளேயர்ஸ் லைக் மயங்க் அகர்வால் இருக்காங்க, கருண் நாயர் இருக்காரு, சர்ஃப்ரஸ் கான் இருக்காரு. ஸோ இந்தியன் பிளேயர்ஸ் இதுலேயும் நல்ல நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. பட் ஈக்குவல் டு இந்தியன் பிளேயர்ஸ் ஃபாரின் பிளேயர்ஸ் இந்த டீமில் இருக்காங்க. ஸோ லெட்ஸ் கோ டு த ப்ரிடிக்டட் 11 ஆஃப் மைன் இன் திஸ் மேட்ச். என்னோட ப்ரிடிக்ஷன் மட்டும் சொல்லிடுறேன். ஃபார் கிங்ஸ் 11 பஞ்சாப், கே எல் ராகுல், கிறிஸ் கெயில் ஆஸ் ஓப்பனர்ஸ். கண்டிப்பாக நான் நிக்கோலஸ் பூரானோ இல்லை கிறிஸ் கெயிலோ போகலாமான்னு பார்த்தேன். ஐ வில் கோ வித் கிறிஸ் கெயில், ஏன்னா ஐ எம் பிக் ஃபேன் ஆஃப் கிறிஸ் கெயில். அதனால் போயிடுறேன். 1 டவுன் வந்து மயங்க் அகர்வால், 2 டவுன் கிளென் மேக்ஸ்வெல், 3 அதாவது 5th பிளேயராக வந்து சர்ஃபஸ் கான், 6th வந்து கருண் நாயர் போகிறேன். மந்தீப் சிங்கா கருண் நாயர்னு கேட்டால் ஐ வில் கோ வித் கருண் நாயர். 7th வந்து ஜோர்டன், 8 கே கௌதம், 9 வந்து முகமது ஷமி, 10 வந்து முஜிபுர் ரஹ்மான், 11 ரவி பிஷ்ணாய். இப்படி இந்த ஒரு 11 பிளேயர்ஸ் நான் போகிறேன். இந்த ப்ரிடிக்ஷன் 11ல நான் இவங்க இந்த 11 பிளேயர் கொண்டு போக போகிறேன். மந்தீப் சிங்கை காட்டிலும் என்னை பொறுத்த வரைக்கும் கருண் நாயர் வில் பெர்ஃபார்ம் வெல் அப்படின்றத நான் முடிவு பண்ணிட்டேன். ஸோ ரைட் தென், இதே வந்து டெல்லி கேபிட்டல்ஸை ஒருத்தர் பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குது. பட் எங்கே அமித் மிஸ்ரா பிளேஸ் பண்ணுறது தெரியல, அந்தளவு குழப்பமாக இருக்கு. ஷிகர் தவான், பிரித்யூஷா, ஸ்ரேயஸ் ஐயர், ஷிகர் தவான், பிரித்யூஷா தான். ஏன்னா ரஹானே பிரித்யூஷாவை காட்டிலும் கொஞ்சம் ஸ்லோவாக விளையாடக்கூடிய பிளேயர், பட் விக்கெட் போகுதுன்ற தருணத்தில்
ரஹானா இஸ் அ குட் பிக் ஃபார் டு ஹேவ் இந்த டீம் இந்த மிடில் ஆர்டர். ஓகே, ஓப்பனராக வந்து ரஹானா அந்த அளவுக்கு ஜொலிப்பாரான்றது தெரியல. ஸோ ஸ்ரேயஸ் ஐயர் ஒன் டவுன், நம்பர் ஃபோர்த் பிளேயர் ரிஷப் பண்ட், ஃபிஃப்த் வந்து ஹெட்மேர், சிக்ஸ்த் ஸ்டோனிஸ் அஸ் ஆல்ரவுண்டர் ஸ்டோனிஸ் இருக்கணும், செவன்த் அலெக்ஸ் அக்சர் பட்டேல், ரவிச்சந்திர அஸ்வின், நோர்ஜே, இஷாந்த் சர்மா, கவிசா ரபாடா. ஸோ இதுதான் என்னோட லைன் அப். அமித் மிஸ்ராக்கு இந்த பிளேயிங் லெவலில் நான் கொடுக்கல, பட் அமித் மிஸ்ரா அஸ் அ லெக் ஸ்பின்னர், ஸோ அவர் வந்திருந்தாருன்னா இன்னும் பெட்டர். அவர் வரணும் அப்படின்னா அக்சர் பட்டேலை அமித் மிஸ்ரா ரீப்ளேஸ் பண்ணார்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அக்சர் பட்டேல் அந்த அளவுக்கான பவுலர் கிடையாது, பட் பேட்டிங் கொஞ்சம் ஃபினிஷிங் கொஞ்சம் நல்லா பண்ணி கொடுப்பாரு. பவுலிங் அப்பப்போ வந்து விக்கெட் எடுப்பார், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக டக்குன்னு ஜடேஜா மாதிரி ஒரு 90 km/h டக்குன்னு உள்ளே கொண்டு வர்றது, அதே மாதிரி வேகமாக குணால் பாண்டியா மாதிரி போடக்கூடிய ஒரு பவுலர். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். இதுதான் நல்ல ஒரு ப்ரிடிக்ஷன் லெவல், நல்ல மேட்ச் இன்னைக்கு இருக்க போகுது, பார்ப்போம் யார் ஜெயிக்கிறாங்கன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், தென் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், டூ சப்ஸ்கிரைப்.